எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆனாலும் தற்ற வரைக்கும் கதவு திறக்கவே திறக்காது கேளுங்கள் தரப்படும் என்பது தேவன்ட்ட மாத்திரம் அல்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது நான் சொல்றேன் உங்களுக்கு கொடுக்கறதுல தேவனுக்கு ரொம்ப ஆசை பெற்றுக்கொள்றது உங்களுக்கு ஆசையா இருக்குதா ஏன் தெரியுமா நிறைய சமயங்களை நம்ம போய் தேவன்ட்ட கேட்கவே மாட்டோம் யாக்கோபுல ஒரு வசனம் சொல்லுது நீங்க பெற்றுக்கொள்ளல ஏன் தெரியுமா நீங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லுது வேதத்தினுடைய பிரமாணம் என்னன்னா கேளுங்கள் தரப்படும் எல்லாரும் சொல்லுங்க கேளுங்கள் தரப்படும் கேட்கலைன்னா கிடைக்காது தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டுலன்னா வெளியவே நின்று இருக்க வேண்டியதான் விடிய விடிய விடிஞ்சு எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆனாலும் தட்டுற வரைக்கும் கதவு திறக்கவே திறக்காது கேளுங்கள் தரப்படும் என்பது தேவன்ட்ட மாத்திரம் அல்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன நினைக்கிறோம்னா கேளுங்கள் தரப்படுன்றது வந்து கத்தாவை தாரும் கத்தாவை தாரும் அங்க கேக்கிறத பத்தி மாத்திரமே நினைக்கிறோம் மனுஷன்ட்ட கேட்கறதுக்கு எப்படி இருக்குது எப்படி இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தான் கேக்குறேன் எனக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்கல எனக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நானே சொல்லிடுவேன் எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது நான் தாராளமா கேட்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் தான் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம்ல கௌரவ குறைச்சலா இருக்கும் கேட்டா அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு பைபிள் இன்னொரு பேர் வச்சிருக்குது அதுக்கு பேர் தான் பெருமையா அதுக்கு பேர் தான் என்னது பெருமையா இருக்கிறவன் இன்னொருத்தன் போய் இதை கொடுங்கன்னு கேட்க மாட்டான் இத்தனை பேர் கவனிக்கிறீங்க நிறைய பேர் நீங்க என்னென்னலாம் கேட்காம விட்டு

இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு அவங்கள விட உங்களுக்கு நல்லா தெரியுது அவங்கள்ட்ட போய் ஒரு தடவை கேட்டு பாருங்க நீங்க என்ன பத்தி இப்படிலாம் நினைப்பீங்களா நான் ஏங்க அப்படிலாம் நினைக்க போறேன் சமீபத்துல நாங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்ன பாருங்க அவன் என் மேல அவ்வளோ பொறாமப்படுறாங்க எப்படி உங்களுக்கு தெரியும் நான் கேக்குறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க மேல மனிதனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறானா ஒரு மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அவன் அப்படியே இருக்கிறானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருவேளை நீங்க பொறாமப்படுறவங்களா இருந்தீங்கன்னா பார்க்குறவனெல்லாம் பார்த்தா இவன் மேல புறாமைப்படுறானும் அவன் மேல புறாமப்படுறானோ இவைய மேல புறாம்படுறானோ இப்படியே யோசிக்க தோணும் அதனால் சரி செய்ய வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரனையோ அல்லது யார் புறாமப்படுறான்னு சொல்றீங்களோ அவன் இல்லை சரி செய்ய வேண்டியது தான் என்ன நம்மளை இதில் கூட்டெல்லாம் செய்யக்கூடாது என்ன யார அப்பவும் பாருங்க நமக்கு வந்து நான் அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாம் மனசே வராது நம்பலங்க அப்படின்னா என்னன்னா எனக்கு அதுல கொஞ்சம்தான் பங்கு நிறையெல்லாம் கிடையாது கொஞ்சம்தான் நான் மற்றதெல்லாம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் சொல்லி பழகுங்க நான் மாத்திக்கணும் என்ன நான் சொல்றேன் தேவனை பற்றி அறிந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டீங்கன்னா பொறாமப்படுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு டைமே இருக்காது ஏன்னா உங்களுடைய மனது எங்க இருக்குன்னா நான் எங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம் தேவனிடத்துல இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என் வாழ்க்கையை எப்படி அழகாய் மாற்றலாம் என் வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் அப்படிப்பட்ட நல்ல கனவுகள் உங்களுக்குள்ள வந்துருங்க அப்புறம் எங்க போய் மத்தவனை பத்தி புறாம எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரை பார்த்தும் பொறாமைப்பட்டதாக எனக்கு இது வரைக்கும் யோசி யோசி பார்க்கற ஒண்ணுமே வரமாட்டேன்னு கார்ல போகும்போதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன் யார பத்தியாவது நம்ம பொறாமப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கற வர வரமாட்டேன்னு ஏன்னா அதுக்கான டைமே இல்லை அதுக்கான டைமை நம்ம கொடுக்கறதே கிடையாது அதை விட முக்கியமான வேலை நிறையா இருக்குது என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்தல பத்தி யோசிக்கிறது நான் யோசிங்க வீணடிக்காதீங்க உங்க வாழ்க்கைய உங்க நேரத்தையும் வீணடிச்சிடாதீங்க நான் சொல்றேன் அவனை பத்தி யோசிச்சு அவன் அப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான் நீங்க எப்படி ஆகணுங்கிறத பத்தி யோசிங்க அவன் எப்படி ஆனா உங்களுக்கு என்ன தரப்போறான் நான் சொல்றது அதுதான் எல்லாருக்கும் அவங்க என்ன என்ன நினைப்பாங்க நினைப்பாங்க இவங்க நினைக்கிறவங்க பைசா கூட உங்களுக்கு தர மாட்டாங்க உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தேவன் என்ன நினைத்திருக்கிறார் அதை பற்றி நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்றால் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும் உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும்